இயேசுவின் சீஷர்கள் 12 பேர். இவர்கள் அனைவரும் பல துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகளின் மத்தியிலும் கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்து சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு சென்று கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இந்த 12 சீஷர்களுக்குள்ளே நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது யூதாஸ் காரியோத் பற்றிதான். யார் இவர்? இயேசுவின் சீஷனாக இருந்தவர் எப்படி துரோகியாக மாறினார்? ஏன் இயேசுவுக்கு துரோகம் செய்தார்? ஏன் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தார்? கடைசியில் திருந்தினாரா? இவர் பாவம் மன்னிக்கப்பட்டதா? எப்படி குற்ற உணர்ச்சியில் மரித்தார்? மத்தேயு 27:5 சொல்கின்றபடி இவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாரா? அல்லது அப்போஸ்தலர் 1:18 சொல்கின்றபடி கீழே விழுந்து வயிறு வெடித்து இறந்தாரா? உண்மை என்ன? இந்த யூதாஸ் காரியோத்து வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் யூதாஸ் காரியோத்துடைய பெயர் கடைசியில் வருகின்றது. இவரது தகப்பன் பெயர் சீமோன். யூதாஸ் இந்த 12 சீஷர்களிலே ஒருவராக இருந்த போதிலும் அவரை குறித்ததான நன்மையான காரியங்கள், புகழ்ச்சிக்குரிய காரியங்கள் ஒன்றுமே சொல்லப்படவில்லை. யூதாஸ் காரியோத்து என்பது 2 வார்த்தைகளின் பிணைப்பாகும். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்பது அர்த்தம். ஸ்காரியோத் என்பது அவருடைய சொந்த ஊரை குறிக்கின்றது. ஸ்காரியோத் என்பது கேரியோத்து என்றும் கீரியோத்து என்றும் இருக்கின்றது. ஆமோஸ் 2:2 மோவாப் தேசத்து கீரியாத் என்று வருகின்றது. யோசுவா 15:20 கேரியோத் என்று வருகின்றது. இந்த இரண்டுமே மோவாப் தேசத்து ஒரே பட்டணம்தான். பிற்காலத்தில் இந்த மோவாப் தேசத்து பட்டணம் யூதயா தேசத்தோடு இணைக்கப்பட்டது. யூதயா தேசத்தில் உள்ள இந்த ஸ்காரியோத்து பட்டணத்தில் தான் இந்த யூதாஸ் பிறந்தார். இயேசு கிறிஸ்து தமக்கென்று சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது 3 முக்கியமான நோக்கங்களை மனதில் வைத்திருந்தார். முதலாவது, அவர்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். 2வது, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். 3வது, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதுதான். இயேசு தம்முடைய 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளும் போது ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி பிதாவின் சித்தத்தின்படியே அவர்களை தெரிந்து கொண்டார். யூதாஸையும் அப்படித்தான் தெரிந்து கொண்டார். இந்த யூதாஸ் மற்ற சீஷர்களைப் போல மீன் பிடிக்கும் தொழிலை செய்தவர் அல்ல. யூதயாவில் நன்கு கல்வி கற்றவர், கணக்கில் புலியாக திகழ்ந்தவர். இவரை நம்பி இயேசு பொருளாளர் பதவியை, அதாவது ட்ரெஷரர் ஜாபை இவருக்கு கொடுத்திருந்தார். எல்லா பணமும் அவரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. வரவு செலவு கணக்குகளை பார்த்து வந்தார். இயேசுவுக்கு வரும் காணிக்கைகளை இவர்தான் கவனித்து கொண்டும் வந்தார். யோவான் 13:29 ஏழைகளுக்கு பணத்தை கொடுக்கவும் விதவைகளுக்கு உதவவும் தான தர்மங்கள் செய்வதையும் இயேசு இவருக்கு கட்டளையிடுவது வழக்கம். இப்படி யூதாஸ் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்த போதிலும் மற்ற சீஷர்களே அவரை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அமைதியாக மூடப்பட்ட புஸ்தகத்தை போலதான் இருந்தார். இவர் என்னதான் நினைக்கிறார் என்பதை யாராலும் சொல்லிவிட முடியாது. ஒரு மர்ம நபராகவே இருந்து வந்தார். அந்த நாட்களில் வாழ்ந்த ஆசாரியர்களுடைய அகந்தையான தன்மைகளை புரிந்து கொள்ளலாம். மாய்மாலமான பரிசேயருடைய பகைமையான தன்மைகளை கூட புரிந்து கொள்ளலாம். ரோமர்கள் மற்றும் ஏரோதின் எரிச்சலான மனநிலைமையை கூட புரிந்து கொள்ளலாம். அது ஏன், பேதுருவின் கோழைத்தனத்தை கூட புரிந்து கொள்ளலாம். ஆனால் யூதாஸ் காரியோத்தின் உள்நோக்கங்களையும் வஞ்சனைகளையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு தமது 12 சீஷர்களின் காலை கழுவின போது இந்த யூதாஸின் கால்களையும் கூட அவர் கழுவினார். இயேசு அவருடைய ஸ்தானத்தில் 100க்கு 100 உண்மையுள்ளவராகவே இருந்தார். அவருடைய இரக்கங்களுக்கும் தயவிற்கும் பாராட்டிய கிருபைக்கும் முடிவே இல்லை. இயேசு 3.5 வருடங்களில் இவன்தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று யூதாஸை அம்பலப்படுத்தவில்லை. கிறிஸ்துவினுடைய பூமிக்குரிய வாழ்க்கை முடிய போகிற அந்த கடைசி வாரத்தில்தான் யார் அவரை காட்டி கொடுப்பான் என்பது வெளியானது. காட்டி கொடுப்பவன் ஒருவேளை நானா, நானா என்று ஒவ்வொருவரும் கேட்டபோது, அப்போதாவது யூதாஸ் மனம் திரும்பி விட மாட்டானா என்று நினைத்துதான் இயேசு யூதாஸை பார்த்து, அது நீதான் என்று சொன்னார். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட யூதாசுக்கு மனம் திரும்புதல் ஏற்படவில்லை. ஒருவரை காட்டி கொடுத்தால் என்ன ஆகிவிட போகுது? அப்படி என்ன விபரீதம் இயேசுவுக்கு வந்துடப்போகுது? எதுனாலும் பார்த்துக்கலாம் என்றுதான் எண்ணினார். யூதாஸ் காரியோத்து எதையுமே கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. யூதாஸின் நோக்கம் பணம், பணம், பணம். அவருடைய உள்நோக்கம் சரியில்லாதபடியினால் பிசாசு தந்திரமாக அவனை வஞ்சகத்துக்குள்ளே கொண்டு போனான். மார்க் 14:1 ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை இயேசுவின் மீது ஊற்றிய போது, இந்த தைலத்தை இப்படி ஏன் வீணாக செலவழிக்கின்றாய்? இதை 300 பணத்துக்கு அதிகமாக விற்று
தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று பலர் முறுமுறுத்தார்கள். அதில் இந்த யூதாஸின் குரலே ஓங்கி ஒழித்ததாம். இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து வேதாகமம் சொல்வது என்ன? முதலில் யூதாஸ் கேட்டின் மகன். கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று யோவான் 17:12 கூறுகின்றது. 2 தெசலோனிக்கேயர் 2:3 சொல்லப்பட்டுள்ள கேட்டின் மகன் என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கின்றது. அதே வார்த்தை இங்கு யூதாஸுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது, யூதாஸ் ஒரு திருடன். அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் என்று யோவான் 12:6 சொல்கின்றது. 3வது, யூதாஸ் ஒரு துரோகி. துரோகியான யூதாஸ் காரியோத்து என்று லூக்கா 6:16 குறிப்பிடுகின்றது. 4வதாக, யூதாஸ் ஒரு பிசாசு. உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கின்றான் என்றார் என்று யோவான் 6:70 கூறுகின்றது. ஒருவன் கிறிஸ்துவண்டை வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் இப்படிப்பட்ட 4 அனுபவங்களையும் சாத்தான் புகுத்தி விடுவான். யூதாஸ் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூடவே இருந்த போதிலும் அவருடைய உபதேசங்களையும் போதகங்களையும் யூதாஸின் ஆத்துமா ஏற்கவில்லை. வெளிப்பிரகாரமாக யூதாஸ் இயேசுவின் சீஷனாக இருந்தாலும் இயேசுவோடு கூட உண்மையான ஆழமான ஐக்கியம் இல்லை. மற்ற சீஷர்களோடு மனம் திறந்து பேசினதும் இல்லை. யூதாஸின் உள்ளம் இயேசுவை விட்டும் மற்ற சீஷர்களை விட்டும் பிரிந்து சுயாதீனமாக அலைந்து கொண்டிருந்தது. இயேசு துணிக்கையை திராட்சரசத்திலே தோய்த்து யூதாஸுக்கு கொடுத்தபோது பிசாசு அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது யூதாஸ் செய்ய வேண்டியதை செய்ய சீக்கிரமாக புறப்பட்டு போனான். பிரதான ஆசாரியனிடத்திற்கு சென்று அவர்கள் 30 வெள்ளிக்காசுகளை அவனுக்கு கொடுத்து இயேசுவை போர் சேவகர்களுக்கு காட்டி கொடுக்க சொன்னார்கள். யூதாஸ் கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்து அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுத்தார். அது உண்மையான முத்தம் அல்ல, துரோகமான முத்தம். கிறிஸ்து இயேசுவை விற்று போடுவதற்கான முத்தம். இந்த யூதாஸ் ஏன் முத்தம் கொடுத்தார் தெரியுமா? இயேசுவினுடைய 12 சீஷர்களுக்குள் அநேகருடைய முகசாயல் கிறிஸ்துவை போலவே இருந்தது. குறிப்பாக யூதா என்கிற ததையு சீஷனின் முகம் அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலித்ததாம். ஆகவேதான் போர் சேவகர்களுக்கு இயேசுவை சரியாக வேறு பிரித்து அடையாளம் காண்பிப்பதற்காக யூதாஸ் அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். ஆனால் அந்த இடத்திலும் கூட இயேசு யூதாஸை பார்த்து சிநேகிதனே என்று அழைத்தார். இயேசுவின் அன்பே அன்பு. யூதாஸுக்கு ஒரு நல்ல நண்பனாக ஒரு சிநேகிதனாகவே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இயேசு இருந்து வந்திருக்கின்றார். இப்படி யூதாஸ் காட்டி கொடுத்த போதும் இயேசு ஒரு சிநேகிதனாகவே வெளிப்பட்டார். ஆனால் யூதாஸோ இயேசுவை நேசிக்கவில்லை. மாய்மாலமான அன்பை வெளிப்படுத்தி கேவலம் 30 வெள்ளிக்காசுக்காக மனசாட்சியே இல்லாமல் இயேசுவை விற்று போட்டான். வீரர்கள் கம்போடும் தடிகளோடும் பட்டயங்களோடும் வந்து இயேசுவை பிடித்து கைது செய்தார்கள். தப்புச்சா போதுண்டா சாமி என்று சொல்லி மற்ற சீஷர்களும் சிதறி உயிருக்கு தப்பி பயந்து ஓடி போனார்கள். இயேசுவை அடி அடி என்று அடித்து அவரை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி தீர்ப்பு சொல்லப்பட்டதை யூதாஸ் காரியோத்து அறிந்தபோது அவன் இயேசுவை விற்று போட்டு சம்பாதித்த அந்த வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் தூக்கி எறிந்தான். மனசாட்சி அவனை வதைத்தது. புறப்பட்டு போய் தற்கொலை செய்து கொண்டார். அவர் எப்படி தற்கொலை செய்து கொண்டார்? தூக்கு போட்டு கொண்டா அல்லது குடல் சரிந்து வயிறு வெடித்தா? மத்தேயு 27:5 யூதாஸ் தூக்கு போட்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று கூறுகின்றது. அதே அப்போஸ்தலர் 1:18 யூதாஸ் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து மரித்தார் என்று கூறுகின்றது. இதில் எது உண்மை என்கிற பல குழப்பங்கள் இன்றும் நீடிக்கின்றது. வேதாகமம் எப்பொழுதும் முரண்பாடாகவோ அல்லது பொய் சொல்லுவதோ இல்லை. இந்த இரண்டுமே உண்மைதான். அது எப்படிப்பா? ஒரு மனுஷன் 2 தடவையா சாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆராய்ச்சியாளர்களும் வேத பண்டிதர்களும் எருசலேமை சுற்றியுள்ள அந்த காலத்து அமைப்பை ஆராய்ச்சி செய்து என்ன கூறுகின்றார்கள் என்றால், யூதாஸ் ஒரு உயரமான செங்குத்தான மலையின் மீது ஏறி அங்குள்ள ஒரு மரத்தில் தற்கொலை செய்து கொள்ளும்படி கயிற்றை போட்டு அந்த மரத்தில் தொங்கி செத்தார். அவரது சரீர வெயிட்டை அந்த கயிறு தாங்கவில்லை. மரத்தின் கிளை முறிந்து கயிறு அறுந்து கீழே விழும்போது மரத்தின் கிளைகள் அவரது வயிற்றை குத்தி வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கின்றது. அதனாலேதான் அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அல்கெத்தமா எனப்பட்டிருக்கின்றது என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகின்றது. எவ்வளவு பரிதாபமான மரணம்!
ஒரு புகழ்பெற்ற ஓவியர் ஒருவர் இயேசு 12 வயதில் எப்படிப்பட்ட முகத்தோற்றத்தோடு இனிமையான சுபாவத்தோடு வாழ்ந்திருப்பார், அதை குறித்த ஒரு ஓவியத்தை நான் வரைய வேண்டும் என்று விருப்பப்பட்டு யூதய தேசத்திற்கு வந்து யூத பிள்ளைகளில் ஒரு பையனை மாடலாக தெரிந்தெடுத்து அவர் வரைந்த ஒரு ஓவியம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக ஆகிவிட்டது. மீண்டும் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஓவியர் சிறுவயதில் இயேசுவினுடைய முகத்தை வரைந்தது போலவே இயேசுவினுடைய 12 சீஷர்களும் திருவிருந்து ஆராதனையில் எப்படி இருந்திருப்பார்கள் என்று எண்ணி பார்த்து புதிய ஓவியம் ஒன்றை வரைய ஆரம்பித்தார். எல்லாம் ஓகே, ஆனால் யூதாஸ் காரியத்து போல மட்டும் ஒரு மாடல் அவருக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியாக அந்த ஓவியர் ஒரு சிறைச்சாலைக்கு சென்று அங்குள்ள ஒரு கொடிய குற்றவாளியை கண்டார். அவனுடைய முகம் மிகவும் கொடூரமாக இருந்தது. உடனே அவனுடைய முகத்தை மாடலாக வைத்து அந்த ஓவியத்தை வரைந்து வெற்றிகரமாக முடித்தார். முடிவில் அந்த ஓவியத்தை பார்த்ததும் அந்த கொடிய குற்றவாளி கதறி கதறி அழுதானாம். ஐயா, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சில ஆண்டுகளுக்கு முன் நான் சிறுவனாக இருந்தபோது இயேசுவை போல ஒரு சிறுவனின் முகத்தை வரைந்தீர்கள் அல்லவா? அது நான் தான். இப்பொழுது உங்களால் யூதாஸ் காரியோத்தாக ஓவியம் வரையப்பட்டுள்ளேன் என்று கூறினான். இளமையில் இயேசுவை போல இருந்த நான் என்னுடைய கொடிய பாவங்களின் நிமித்தம் இப்பொழுது யூதாசை போல மாறிவிட்டேன். பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் என்னை ஒரு குற்றவாளியாக, கொலைகாரனாக, கொடூரமானவனாக மாற்றிவிட்டது என்று கதறி அழுதானாம். பார்த்தீர்களா, பாவம் ஒரு மனிதனை எவ்வளவு கொடூரமாக மாற்றிவிடுகின்றது. அந்த ஓவியர் இதை கேட்டதும் மனம் தளர்ந்தார். அவரின் கை நடுங்கியது. அவருக்கு அவ்வளவு அதிர்ச்சி. இதே போலத்தான் எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் இளமையில் அருமையாக தங்களின் பெற்றோர்களால் தியாகமாக வளர்க்கப்பட்டவர்கள் இப்பொழுது யூதாசை போல இருப்பது என்ன பரிதாபம், எவ்வளவு வேதனை! தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே இயேசுவினுடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். கண்ணீரோடு மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வந்துவிடுங்கள். இயேசு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். இந்த யூதாஸ் தவறு செய்தவர்தான். அதே போல பேதுருவும் தவறு செய்தார். ஆனால் பேதுரு மனமாற்றம் அடைந்து மன்னிப்பு கேட்டு திரிந்து விட்டார். ஆனால் யூதாஸோ தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தினாரே தவிர மனமாற்றம் அடையவில்லை. கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. அதற்கு பதிலாக தற்கொலை செய்து தனது ரட்சிப்பை இழந்து விட்டார். நாம் யூதாசை போல இருந்து விடாமல் பேதுருவை போல மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவுக்குள் வந்து விடுவோம். இதுவே யூதாஸ் காரியோத்தின் வாழ்க்கை வரலாறு. இந்த அப்போஸ்தலர்களாகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களின் வாழ்க்கை வரலாறு என்கிற தொடரில் முதல் 9 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.